الحمد لله رب العالمين والاقبت للمتقين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه اجمعين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون الله ودي நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே எனது இந்த பயனுடைய தொடர்ச்சியிலே இன்று உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பை நான் பேசலாம் என விரும்புகின்றேன் அதாவது மரணித்தவர்களுடைய ஃபோட்டோக்களை உருவப்படங்களை நினைவாக வைத்துக்கொண்டு அதை தேவைப்படும் போதெல்லாம் விசேஷ தினங்களிலெல்லாம் அதனை காட்சி பொருளாக்கி மக்கள் இன்று நடைமுறையிலே ஒரு பழக்கத்தை மேற்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செயலா என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இன்றைய தலைப்பின் நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா திருமறை குரானிலே முஸ்லீம்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு கட்டளை யா ஐயுல்லதீன ஆமனுது குலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா மூமிங்களே நீங்கள் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக தாலா சொல்கின்றான் நமது சௌகரியத்துக்கேற்ற மாதிரியாக ஒரு சில நடைமுறைகளை மாத்திரம் இஸ்லாம் என்ற பெயரிலே முஸ்லீம்கள் என்ற பெயரிலே கடைபிடித்து கொண்டு இன்னும் சிலவற்றை ஏனைய சமுதாயத்தவர்களைப் போல முஸ்லீம் அல்லாதவருடைய நடைமுறைகளைப் போல நாம் அமைத்துக்கொள்வதை ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் பரிபூரணமாக இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் பூரணமான ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹி எதிர்பார்க்கிறான் இந்த வகையிலே மேற்சொன்ன தலைப்பு இருக்கின்றதே இந்த தலைப்பு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இன்று மரணித்தவர்களுடைய உருவப்படங்களை வைத்து கொண்டு அதை முக்கியமான விசேஷமான தினங்களிலெல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டு துக்கங்களை கொண்டாடுகின்ற ஒரு நடைமுறை முஸ்லீம் அல்லாதவ எல்லா மக்கள் எல்லா சமயத்தவர்களத்திலும் இருப்பதை பார்க்கின்றோம் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த சமயத்தை மக்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரிடமும் இந்த நடைமுறை இருப்பதை பார்க்கின்றோம் அவர்களுடைய விசேஷ தினங்கள் வந்தால் பெருநாள் தினங்கள் வந்தால் வேறு வேறு அவர்களுடைய வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட விசேஷ தினங்கள் வந்தாலும் அந்த ஃபோட்டோக்களை அவர்கள் முற்படுத்திக் கொள்வார்கள் அந்த நாளிலே அந்த ஃபோட்டோக்களுக்கு சாம்பிராணி சந்தனத்திரி போன்றவைகளை வைத்து அதை அவர்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நடைமுறையை பார்க்கின்றோம் முஸ்லீம் அல்லாத சில சமுதாயத்தினருடைய வீடுகளிலே அவர்கள் முன்பக்கமாகவே மரணித்த பெற்றோர்களுடைய உருவப்படங்களை பெரியதாக ஆக்கி அதை சுவர்களிலே தொங்கவிட்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் அதற்கு விலக்கேற்றுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் காலையிலே தொழிலுக்கு செல்கின்ற நேரத்திலே அவர்கள் வீட்டை விட்டு போது அந்த ஃபோட்டோக்களுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு செல்கின்ற நடைமுறையை பார்க்கின்றோம் இப்படியான இந்த நடைமுறை முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் இருக்கின்ற நடைமுறை இந்த நடைமுறைக்கு ஒப்பான ஒரு செயலாக இந்த செயல் இருப்பதை பார்க்கின்றோம் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை மந்தப் அஹபி கவுமின் ஃபஹூஅம் யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவராவார் என்பதாக நபிசல்லா அலிஸ்வல்லன் சொன்னார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய இந்த நடைமுறைக்கு ஒப்பான ஒரு செயலாக இந்த செயல் இருப்பதை பார்க்கின்றோம் நமது முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் பெருநாள் தினங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அத்தகைய போட்டோக்களை அவர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் அந்த நாளையிலே துக்கம் அனுஷ்டிப்பார்கள் தாயை பற்றிய செய்திகளை பேசுவார்கள் தந்தையை பற்றிய செய்திகளை பேசுவார்கள் சிலர் சில விபத்துகளின் காரணமாக இளம் வயதிலேயே மரணித்த சிலர் இருப்பார்கள் அவர்களை பற்றி அடிக்கடி பேசிக்கொள்வார்கள் இவர்கள் சின்ன வயதிலே நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் இருந்திருந்தால் இன்று எப்படி இருந்திருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி அல்லாவுடைய தகதீருக்கு மாத்தமாக பேசுகின்ற ஒரு நடைமுறையை இன்று மக்கள் மத்தியிலே பார்க்கின்றோம் இந்த நடைமுறை முஸ்லீம் அல்லாதவர்களுடைய செயலுக்கு ஒப்பாகின்ற ஒரு நடைமுறையாக இருப்பதை பார்க்கின்றோம் அதாவது அந் நீண்ட காலமாக இதற்கு முன்னதாக மக்கள் முஸ்லிம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியிலே இருந்து வந்த ஒரு ஒரு பழக்கம் என்று சொன்னால் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக மூன்று ஏழு பதினைந்து இருபது முப்பது நாற்பது என்ற தினங்களிலே அவர்கள் கத்தம் கத்முல் குருவான் என்ற பெயரிலே கத்தம் மோதி அன்னதானம் வழங்குகின்ற ஒரு நடைமுறை இருந்தது இந்த நடைமுறை இஸ்லாத்துக்கு முற்றிலும் முரணானது என்பதை நாம் எடுத்து சொன்னதற்கான ஆதாரம் என்னவென்று சொன்னால் நபி சொல்லல்லா அலுசல்லன் சொன்னார்கள் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக மூன்று தினங்கள் மாத்திரமே துக்கம் அனுஷ்டிக்க முடியும் மூன்று தினங்களுக்கு அதிகமாக மரணித்தவர்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என நபி சல்லல்லா அலுசல்லன் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே மூன்று தினங்கள் கடந்ததுக்கு பின்னால அவர்கள் அன்னதானம் வழங்குகின்ற ஏழாவது தினம் மரணித்தவரை பற்றி அந்த வீட்டிலே துக்கமாக இருக்கின்றது பதினைந்தாவது தினம் அந்த வீட்டிலே அன்றைய நாள் முழுக்க துக்கமாக இருக்கின்றது இருபதாவது தினம் முப்பதாவது தினம் துக்க தினங்களாக இருக்கின்றன அதிலும் விசேஷமாக நாற்பதாவது கத்தம் என்று கொடுக்கின்ற அந்த நாற்பதாவது தினம் இருக்கின்றதே அந்த தினம் அதிகமான மக்களுக்கு அழைப்பு விடுத்து செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த ஊரே அன்றைய நாள் துக்க தினமாக இருப்பதை பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் அந்த மரணித்தவரை பற்றி பேசுகின்ற ஒரு பேச்சாக இருப்பதை பார்க்கின்றோம் இது அதாவது நபி சொல்லல்லா அலே செல்லம் காட்டித்தராத ஒரு செயல் என்பது ஒரு பக்கம் அதாவது நபி சொல்லா அலே செல்லம் அவர்களுடைய ஏழு பிள்ளைகளே ஃபாத்திமானாகியே தவிர ஏனைய ஆறு பிள்ளைகளும் மரணித்து விட்டார்கள் அந்த ஆறு பிள்ளைகள் மரணத்துக்கு பின்னால நபி சல்லா அலையம் அவர்கள் இப்படியான தினங்களை குறித்து அன்னதானம் வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டவில்லை உம்மத்துக்கு நடைமுறைப்படுத்தி காட்டவில்லை அந்த அடிப்படையில் நபிகளார் காட்டித்தராத ஒரு நடைமுறை என்பது இது ஒரு பக்கம் அடுத்த பக்கமாக பார்த்தால் நபி அவர்கள் செய்த எச்சரிக்கைக்கு முரணாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் என்ன அவர்கள் என்ன சொன்னார்கள் மூன்று தினங்களுக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா அந்த மூன்று தினங்களை கடந்து ஏழு பதினைந்து இருபது முப்பது நாற்பது என்ற தினங்களிலெல்லாம் துக்கம் அனுஷ்டிக்கின்ற நாளாக அந்த கொண்டாடப்படுகின்ற நிலைமையை பார்க்கின்றோம் இதே நிலைமைதான் இந்த ஃபோட்டோக்கள் யாரிடத்திலெல்லாம் இருக்கின்றனவோ அவர்கள் அல்பமை திறந்து பார்த்தார்கள் என்றால் அதை பார்த்து கொண்டு கவலைப்படுவார்கள் அதேபோல் போனை போனிலே அந்த பேஜை எடுத்து பார்த்தால் அதை பார்த்து கொண்டு கவலைப்படுவார்கள் அந்த ஃபோட்டோக்களை அந்த விசேஷ தினங்களிலே அவர் அந்த ஃபோட்டோக்களை அந்த குரூப்பிலே பரிமாறிக்கொள்வார்கள் அதாவது ஒரு குடும்பத்துக்கென்று ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பிலே அந்த ஃபோட்டோக்களை பரிமாறிக்கொள்வார்கள் அது பற்றிய பேச்சை அன்றைய தினத்திலே பேசுவார்கள் எனவே இது இஸ்லாமிய சரியத்துக்கு முரண்பட்ட ஒரு காரியம் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் ஆகவே அன்புள்ள சகோதரர்களே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஃபோ ஃபோன்களிலே உங்களுடைய மரணித்த பெற்றோர்களுடைய அல்லது உடம்பிறப்புகளுடைய எவருடைய ஃபோட்டோக்கள் இருந்தாலும் கூட அவைகளை நீங்கள் அழித்து விடுங்கள் ஏனென்றால் இது முஸ்லிம் அல்லாத சமயத்தவர்களுக்கு ஒப்பான ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம் ஆகவே இந்த நடைமுறை நம்மிடத்தில் இருந்துவிடக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலேஸ் சலம் அவர்கள் எது பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அந்த எச்சரிக்கைக்கு நான் முரணாக நடந்து கொள்கின்ற ஒரு நடைமுறை ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை நான் இங்கே சொல்கின்றேன் அல்லாஹு தாலா திருமறை குரான்லே சொன்னதுக்கொப்ப யா யுஹல்லீன ஆ மனு குலூஃபிஸ் மிகாஃபா உமிங்களை இஸ்லாத்திலே பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொன்னதுக்கு பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ள பார்ப்போம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நமது சௌகரியத்துக்கு ஏற்ற அளவுக்கு மார்க்கத்திலே ஒரு சிலதை கடைபிடித்து கொண்டு நமக்கு கஷ்டமானவைகளை கடைபிடிக்காமல் இருக்கின்ற நடைமுறை இருக்கின்றது இது ஒரு முஸ்லீமுடைய நடைமுறை அல்ல அல்லாஹுத்தாலா யூத சமுதாயம் கடந்த காலத்திலெல்லாம் தமது சௌகரியத்துக்கே தளவுக்கு சமயங்களை பின்பற்றிய பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அபத்து இலாஷ்தில் ஆதாப் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றான் உங்களுடைய சௌகரியத்துக்கு தளவுக்கு வேதத்திலே ஒரு சிலவற்றை நீங்கள் பின்பற்றி கொண்டு இன்னும் சிலவற்றை நீங்கள் நிரா ஆக்கிரிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு இவ்வாறு செய்கின்ற உங்களுக்கு இந்த உலகத்திலே இழிவும் மறு உலகத்திலே கடுமையான வேதனையும் உண்டு என்று அல்லாஹுத்தாலா அந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்கின்றான் அந்த சமுதாயத்துக்கு ஒப்பான செயல்தான் மார்க்கத்திலே ஒரு சிலதை கடைபிடித்து கொண்டு மற்றும் சிலதை நிராகரிக்கின்ற மற்றும் சிலவைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற ஒரு நடைமுறை அவர்களுக்கு ஒப்பான ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே அல்லாவுடைய விருப்பம் நம்மீது இருக்க வேண்டுமாயிருந்தால் அல்லாவுடைய நேசம் நம்மீது இருக்க வேண்டுமாயிருந்தால் அதற்கு அல்லாஹு தாலா ஒரு நிபந்தனை இடுகின்றான் இன் குந்தும் நீர் சொல்லும் நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் நபியின் மூலமாக தனது உம்மத்துக்குச் சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கின்றான் இந்த அடிப்படையிலே அல்லாவுடைய நேசம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதற்காக அல்லாஹ் இடுகின்ற மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் நாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்பவர்களை அவர்களை எல்லா அம்சங்களிலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக அல்லாவுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் அவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் ஆகிருதவானா